வணக்கம். ஜாய் கிச்சனில் இன்னைக்கு ரொம்ப ஈஸி அண்ட் சுலபமாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம், வட்டலப்பம். வட்டலப்பம் எப்படி வந்து நம்ம ஈஸியாக செய்யலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்னைக்கு இந்த வட்டலப்பம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். அதுக்கு இன்றைக்கி 10 முந்திரி அளவுக்கு, அதாவது முழு முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். 8 பாதாம் எடுத்து வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்கேன், உடச்ச கடலை. 4 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி நம்ம இந்த வட்டலப்பம் செய்யறதுக்கு கருப்பட்டி தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ சில்லு கருப்பட்டி 1/6 எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் முதல்ல நம்ம ஜாரில் போட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்து 2 பல்ஸ் மோட்டில் வச்சு அடித்து எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து இது கூட நம்ம முட்டை கலந்து அடிக்க போகிறோம். இது நல்லா அடிச்சிடணும், அதுக்காக இது ஸ்டார்டிங் நம்ம சில்லு கருப்பட்டி போடுறதுனால கொஞ்சம் நல்லா அரையட்டும் அப்படின்றதுக்காக இது முன்னாடியே நம்ம செய்கிறோம். இது உங்களுக்கு கருப்பட்டி இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் வெல்லம் இல்லை வந்து நாட்டு சக்கரை இல்லை சக்கரை எதுனாலும் நீங்கள் இதை செய்யலாம். எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் 1/2 பவுடர் பண்ணி எடுத்து வச்சாச்சு. நம்ம இதில் 2 முட்டையில் வச்சு தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். ஸோ 2 முட்டை இதில் அடித்து ஊற்றிக்கலாம். 2 முட்டை ஊற்றினதுக்கப்புறம் அது கூட இன்றைக்கி 1/4 லிட்டர் பால் எடுத்து வச்சுருக்கேன். பச்சைப்பால் தான், ஏன்னா வந்து இதை நம்ம வேக தான் வைக்க போகிறோம். அதனால் 1/4 லிட்டர் பால் கலந்து நல்லா மிக்ஸி ஜாரில் 2 மினிட்ஸ் அடித்து எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளாக நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இது எல்லாத்தையும் வந்து நல்லா ரெடி அடித்து எடுத்தாச்சு. அவ்வளோதான். வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம சாதா அலுமினிய பாத்திரம் இருக்கும் இல்லையா, அதுலேயே நீங்கள் ஆயில் இல்லைன்னா நெய் தடவிக்கோங்க. இன்றைக்கி நான் நெய் தான் தடவியிருக்கேன். ஸோ நம்ம அடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த முட்டை பாலில் வந்து இதில் ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான், ஊற்றியாச்சு. இப்போ இதுக்கு மேலே வந்து பாதாம் துருவிக்கோங்க. நான் பாதாம் துருவிட்டு கொஞ்சமாக கட் பண்ணியும் போட்டிருக்கேன். எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. ரொம்ப சிம்பிள் தான். இதை நம்ம இன்றைக்கி குக்கரில் தான் வேக வைக்க போகிறோம். ஸோ குக்கரில் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு அதில் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டை போட்டுட்டு தண்ணிக்கு லைட்டாக கொதிச்சதும் இதை எடுத்து உள்ளே வச்சிடலாம். அவ்வளோதான். உள்ளே வச்சதுக்கப்புறம் நல்லா மூடி போட்டு 8 விசில் போல் நம்ம விட்டுடலாம். மூடி வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்து ஒரு லைட்டாக ஒரு மூடி போட்டுக்கோங்க. ஏன்னா பொங்கி வரதுக்கான சான்சஸ் இருக்கும். அதனால் மூடி போட்டுட்டு நம்ம ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு 8 விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். அவ்வளோதான். நான் பார்த்தீங்கன்னா 8 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது கொஞ்சம் ஆறணும். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதை திருப்பி போடலாம். நீங்கள் இப்படி கத்தி விட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டாமல் வரும். சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வரும். சைட்லலாம் எடுத்து விட்டுக்கோங்க. ஆறுனதுக்கப்புறம் நான் திருப்பி போட்டு காட்டுறேன். அவ்வளோதாங்க. ரொம்பவே டேஸ்டியான வட்டலப்பம் பார்த்தீங்கன்னா இப்போ ரெடி ஆகிடுச்சு. பார்த்தாவே தெரியும் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ஆல்ரெடி அம்மா வந்து வட்டலப்பம் ரெசிபி போட்டிருப்பாங்க, பட் அது வந்து சுகரில் வேறு மாதிரி மெத்தடில் செஞ்சு போட்டிருப்பாங்க. இது வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான், ஈஸியாகவும் செய்யலாம். நீங்கள் கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஜாய் கிச்சனுக்கு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.